हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू गायत्री किचन। इनकी ना உங்க எல்லார்க்கிட்டயும் ஒரு லீஃபி வெஜிடபிள்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இதுவரைக்கும் நிறைய கீரை வகைகள் எல்லாம் பார்த்திருக்கோம், பட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பீட்ரூட் உடைய லீவ்ஸ் வந்து சமைக்கலாம், இதை வச்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த இதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைச்சது இந்த வெஜிடபிள்ஸ் இந்த தடவை தான். பட் இந்த வெஜிடபிள் இந்த லீஃப்க்கு வந்து ரொம்ப மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. எப்படி வந்து பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதோ, அது ஒரு டிடாக்சிஃபைங் ஏஜென்ட், அது வந்து ஒரு நம்மளோட பாடிக்கு வந்து ஒரு டிடாக்சிஃபைங்கா யூஸ் ஆகுது. பிளட் பிளஸ் வந்து பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப உதவி புரியுது. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக இந்த லீஃப் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால எனக்கு இது தூக்கி போட மனசே வரல. நம்ம எப்படி முள்ளங்கி கீரையெல்லாம் வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்றோமோ அது மாதிரி ஏன் நம்ம இதை வச்சு பண்ணக்கூடாது? சரி, இதை நம்ம சும்மா சர்ச் பண்ணி பார்க்கலாம், இதுல என்னென்ன வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், ஹெல்த்துக்கு எப்படி நல்லதா அப்படின்னு பார்க்கலாம்னு பார்த்தா, பீட்ரூட் எந்த அளவுக்கு நல்லதோ அதே அளவுக்கு இந்த வெஜிடபிள்ஸும் இந்த ஸ்டெம்ஸும் வந்து நம்ம ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு. இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், பிளஸ் இதுல எந்த ஒரு ஃபேட் கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது. ஸோ இது ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றதுனால நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் இது சாப்பிட்றதுனால. பிளஸ் இதுல வந்து விட்டமின் ஏ கே சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் பி சிக்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளோட ஐஸ், டீத், போன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு நல்லா உதவி புரியுது. ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை எங்கன்னா உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஃப்ரெஷ்ஷா கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நானும் இன்னைக்கு ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போறேன். லீவ்ஸ்ல இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, இவ்வளவு பெருசா இருக்கு லீவு. பட் அதுல நடுவுல இருக்கிற இந்த நரம்பு மட்டும் ரொம்ப திக்கா இருக்கு. ஸோ நம்ம அது கொஞ்சம் வேகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துடலாம், மேபி டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால பாருங்க இவ்வளோ ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சிடுறேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் காஞ்ச உடனே, கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்ச உடனே ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் காஞ்ச பிறகு கடுகு 1 ஸ்பூனு, கடுகு பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இது பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஓரளவுக்கு எண்ணெயில் பொரிஞ்ச உடனே வெங்காயம், 1 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டு லைட்டாக சால்ட் பண்ணுங்கள், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நாங்கள் நம்ம பொரியல் மாதிரி தான் சாப்பிட போகிறோம். எண்ணெய் வதங்கிட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஜஸ்ட் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன், பீட்ரூட் லீவ்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கீரை ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, நான் இதில் ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டர் போட்டு தேவையான சால்ட் போட்டு மூடி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் வேகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, கீரையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கிடும். தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். தேங்காய் போட்டோன்னா உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி ஈஸியாக வெந்து வேகக்கூடிய கீரை இது, லைட்டாக தண்ணி தெளிச்சாவே போதும். முடிஞ்சிடுச்சு, தண்ணி ஊற்றி 5 மினிட்ஸ்லேயே வெந்துடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்பயாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா பீட்ரூட் கீரை இது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாய் எவ்ரி ஒன், கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.